ஜஸ்ட்டு இதை பாருங்கள், இந்த மோனோகாட் லீஃபில் நம்ம டிஎஸ் பண்ணால், அதாவது ட்ரான்ஸ்ஃபர் செக்ஷன் பண்ணால் என்ன மாதிரி அப்பியரன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் கிராஸ் எடுத்துக்கோங்க, கிராஸ் பார்த்திங்கன்னா அது மோனோகாட் லீஃப் தான். ஸோ மோனோகாட் அப்படிங்கிறது ஒரே ஒரு நட்ஸ் மாதிரி சின்னதாக இருக்கும், அதை பிரிக்க முடியாது இல்லையா. அதே டைகாட்டில் பார்த்திங்கன்னா அந்த புளியை கொட்டை இருக்குல்லையே, அது ரெண்டாக பிரியும். அவரை விதை ரெண்டாக பிரியும், வேப்ப மரம் ரெண்டாக பிரியும். வேப்ப மரத்தோட அந்த கொட்டை இருக்குல்லையே, அந்த சீடு அது வந்து ரெண்டாக பிரியும். பட்டு கிராஸு, இப்போ பனானா லீவ்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மோனோகாட்டோட எக்ஸாம்பிள். ஈவன் சுகர் கேன்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம். ஸோ இப்போ டிஎஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு இந்த மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் கிடைக்கும். ஸோ அனிமேஷன் பிக்சர் யூ ஆர் சீயிங் நவ், இது வீடியோ இல்லை பட் அனிமேஷன் பிக்சர், அந்த விசிபிள் பாடிங்கிற ஒரு இதில் வச்சுருக்காங்க. ஜஸ்ட் அப்படி பாருங்கள். ஓகே, இப்படி தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா. ஸோ பண்டில் ஷீத்துங்கிறது உங்களுக்கு தெரியும், வாஸ்குலர் பண்டில்ஸ். அதில் மீசோஃபீல்ங்கிறது நடுத்தோல், அதை தான் சொல்லுவாங்க சரியா, நடுத்தோல். இப்போ ஒரு கிராஸ் இருக்குது, அதோடய லீஃப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை நீங்கள் மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்துட்டு கொஞ்சம் பெருசாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் தெரியும் சரியா. எபிடர்மிஸ் எப்போதுமே இருக்கும், வேக்சி லேயர் பேர் தான் கியூட்டிக்கல், மெழுகு போன்ற ஒரு லேயர் வந்து அந்த லீவ்ஸில் இருக்கும். அடுத்தது ஸ்டொமேட்டா, மேலே பார்த்தீங்க இல்லையா, மேலே வந்து ஸ்டொமேட்டா இருக்கும், அதாவது இங்கே தான் ஸ்டொமேட்டா லீஃபோட ஓப்பனிங். பிகாஸ் ஃபார் தி டிரான்ஸ்பிரேஷன், நீராவி போக்குன்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லுவாங்க. ஸோ எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் வில் பி கோ அவுட் பை எவாப்ரேஷன் ஆஃப் சன். ஓகே, ஜைலம் ஃப்ளோயம் இட் வில் பி இன்சைடு ஆஃப் தி பண்டில் ஷீத். ஓகே, இது வந்து டைகாட் லீஃபில் உள்ளது. டைகாட் லீஃபில் எப்படி இருக்கும் அப்படின்னு கொஞ்சமாக பாருங்கள். மோனோகாட் தான் கேட்டால் கூட அது டைகாட் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் காட்டுறதுக்காக உங்களுக்கு காட்டுறோம். டைகாட் லீஃபை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் செக்ஷன் பண்ணும்போது என்னென்ன இருக்குது, லோயர் எபிடர்மிஸ், அப்பர் எபிடர்மிஸ், அந்த மாதிரிலாம் இருக்குது சரியா.